இப்போ குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? குழந்தைங்க உங்களுக்கு பசங்க? ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. ரெண்டு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுறாங்க? பாப்பா 11வது, சின்ன பாப்பா 11வது படிக்கிறாங்க. பெரிய பாப்பா வந்துட்டு எம்இ படிச்சிட்ருக்காங்க. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையிலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப உண்மை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். சந்தோஷமாக இருக்கிறதும் சரி, அது வந்து வேறு மாதிரி மாறுறதும் சரி, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பார்த்து தான் அந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை நல்ல விதமாக அமைச்சுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம், ஒவ்வொருத்தரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். எல்லா நாடகமுமே தெரியும் உங்களுக்கு. எந்த நாடகம் அதிகமாக வருது? எனக்கு இப்போ வந்து வள்ளி திருமணம் தான். வள்ளி திருமணம் தான் வருது. முதல்ல வந்து அரிச்சந்திரா தான் நிறைய. அதில் சின்ன வயசுலேயே அரிச்சந்திரா கற்றுக்கிட்டதுனால ஜெயங்கொண்ட பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எப்படின்னா, திரை கட்டி தான் முன்னாடியெல்லாம் திரைப்படம் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி எங்கள் நாடகத்தை திரையை கட்டி நாடகத்தை பார்த்தாங்க. ஏன் அப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அவ்வளோ கூட்டம், கண்ணு கேட்டின தூரம் கூட்டம். அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, வேலையில் இருக்கிறது எங்களுக்கு திரை வச்சு பார்த்தாங்க. சதிமிஷத்தை பார்த்தா ராஜா பாட்டு, நான் தான் ஸ்ரீ பாட்டுறதுல அரிச்சந்திரா. அரிச்சந்திராவில் அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா எங்களை வந்து அதுதான் ஆச்சரியம். மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் அது ஒன்று சொல்லலாம். ரொம்ப ரசிகர்களும் நிறைய கூட்டம், அதை நல்லா ரசித்தாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிச்சந்திரனும் சந்திரமதியும் தர்க்கம் பாடுவாங்க. அப்போ வந்து பெரிய பல்பு ஒன்று கட்டியிருந்தாங்க மேலே, அது வெடித்து சரியாக எனக்கு அந்த முடியில் விழுந்துருச்சு. அப்போ வந்து முடி நீளமாக இருக்கும் எனக்கு, அந்த பல்பு விழுந்த உடனே அது விடிய விடிய இருந்ததுனால ரொம்ப ஹீட்டாக இருக்குமா, அப்படியே முடி அப்படி கட் ஆயிடுச்சு. அதுலேருந்தே எனக்கு முடி அப்புறம் மீண்டும் அந்த பழைய முடி வரவே இல்லை. அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வள்ளி திருமண நாடகத்தில் இப்போ யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க வந்து. அதில் வந்து அந்த அண்ணன் சுப்பு என்கிற சுப்பிரமணியன் துபாயில் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போவும் இருக்காங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல் மூலமா என் நாடகத்தை பார்த்துட்டு ரொம்ப ரசித்து இப்போ வந்து குடும்ப நண்பராக மாறிட்டாங்க. ஆமாம், அவங்க வீட்டில் எந்த விசேஷம் இருந்தாலும் நாங்கள் இல்லாமல் நடக்காது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். குடும்ப நண்பராக இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். எனக்கு தெரியறதை விட எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும் அத்தபடி. அவங்க தான் ஒவ்வொரு நாளும் நீ இந்த ஊர் போகிற, நீ இந்த ஊர் போகிற, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் புதுக்கோட்டையில் தனியாக இருக்கும்போது தூங்கும்போது டயத்துக்கு ஃபோன் பண்ணி எழுப்புறது அவங்க தான். அலாரம்லாம் வச்சுட்டு படுக்க மாட்டேன், சொல்லிட்டு காலையில் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது சொல்லுவேன், இன்னைக்கு இந்த ஊர் நாடகத்துக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுப்பேன். கரெக்டாக 4 மணிக்குன்னா 4 மணிக்கு, 3:30க்குன்னா 3:30, 5 மணிக்குன்னா 5:30 அந்த மாதிரி எழுப்பி விட்டுருவாங்க. முந்திரி மாலை போடுவாங்க. இப்போ வந்து நம்ம சந்தன மாலைகள் நிறையா போட்டிருக்காங்க, நம்ம வாங்கியிருக்கோம். எல்லா ஊர்லேயும் பூ மாலை போடுவாங்க. பூ மாலை போட்டு நமக்கு வந்து பொன்னாடியெல்லாம் போத்துவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த ஊரில் முந்திரி மாலை, முந்திரி பருப்பை வந்து முழுசாக எடுத்துட்டு அதை கோர்த்து மாலையாக போட்டாங்க. எனக்கும் சதிமுர்த்தி அந்த மாதிரி நீங்கள் நிறைய மேடைகள், இந்த சைடு ரொம்ப தூரம், இந்த சைடு ரொம்ப தூரம் போகிறீங்க இல்லையா, அப்போ அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். நல்லா நிறையா அப்படி வந்து என்னென்ன வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? அங்கே அங்கே ஊரில் எப்படி பண்ணுவாங்க, இங்கே ஊரில் எப்படி பண்ணுவாங்க, அப்படி என்னென்ன பார்க்குறீங்க? நம் இந்த பக்கம் அப்படின்னு சொன்னாக்கா ஆடியன்ஸ் எல்லாம் இருட்டுக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க, நமக்கு மட்டும்தான் லைட் போட்டிருப்பாங்க, கலர் லைட் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஆடுறோம் இல்லை பாடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் திருவாரூர் மாவட்டம். இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாகவே சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், இங்கே வந்து ஜெயங்கொண்டம், அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு வெளிச்சத்தில் நின்று நடிப்போம். நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறதுல நமக்கு தெரியவே தெரியும். பயமும் இருக்காது. ஆமாம், பயமும் இருக்காது. நம்ம பண்ணுறது தான் சரிங்கிற மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பக்கம் எப்படின்னா, நான் வந்த புதுசுலையில எனக்கு நடிப்பே வரமாட்டேன். அதை
அல்லது காரைக்குடி புதுக்கோட்டைக்கு அந்த பக்கம் அது கந்தரக்கோட்டைக்கு அந்த பக்கமே அந்த மாடல்ல தான் இருக்கும். ஆடியன்ஸ் வந்து லைட்டு ஃபுல்லா இருக்கும். நமக்கும் கலர் லைட் எல்லாம் இருக்காது. ஒரே ஒரு நாலு பக்கம் அப்படியே மேடை அலங்காரத்துக்கு வந்து டியூப் லைட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அதுல வந்து நமக்கு ஆடியன்ஸ் முகம் தெரியும். நடிப்பும் வரமாட்டேன்ருச்சு, பேச்சும் வரமாட்டேன்ருச்சு, பாட்டும் வரமாட்டேன்ருச்சு, அவ்வளோ பயம் வந்துருச்சு. அப்புறம் சத்தியமூர்த்தி சித்தப்பாவை தான் என்ன அடிக்கடி அங்க இந்த பக்கம் கூட்டிட்டு போவாங்க. என்னப்பா இப்படி இருக்கு ஆடியன்ஸ் அப்புறம் அப்படியே அப்பட்டமா தெரியுறாங்க, என்னப்பா பேசுறது அப்படின்னு. அதெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காத, இப்பாட்டுக்கு நம்ம சைடு என்ன பண்ணுவியோ அதே மாதிரி நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பக்கம் நடிச்சு பாடி பேசிட்டு அப்ப வந்து ஆடியன்ஸோட முகம் நமக்கு தெரியுதா, கொஞ்சம் முகம் சுமிக்கிற மாதிரி இருந்தா இந்த பாட்டோட உள்ள வந்துருவோட உள்ள வந்துருவேன். கொஞ்சம் இப்படி கையை இப்படி இப்படி சாச்சு இப்படி உட்கார போறாங்கன்னா ஆஹா அடுத்து படுக்க போறாங்க போல, நிக்க கூடாது ஓடி இல்ல அப்படின்னு வந்துருவான். இங்கெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது, ஏப்பா அந்த பக்கம் லைட் இருந்தா போட்டுடுப்பா ஆடியன்ஸே தெரியலப்பா, என்னையதான் பாக்குறாங்களா இல்ல எனக்கு என்ன உட்காந்துருக்கலாம் தெரியலப்பா. இப்ப வந்து எனக்கு அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து இப்ப சொல்ல வந்துட்டேன், ஏப்பா லைட் போடுங்கப்பா தெரியலப்பா அப்படிங்கிற வித்தியாசம் அவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு ஒரு பத்து பேர் அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா நம்ம முடிச்சுட்டு உள்ள போயிடணும் அப்படி அடுத்த ஆளை விட்டுறணும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கு வருவோம். அப்ப அந்த முகம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் பழக்கத்துக்கு வந்துதான் இந்த சிந்தனை அது வந்து இந்த தொழில் வள்ளி திருமணத்துல குறிப்பா நான் நல்லா பேசணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டது வந்து காரைக்குடியிலதான். காரைக்குடியில அதுக்கு முன்னாடி இங்கதான் ஒண்ணுமே கிடையாது, பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சகராசுவாமிகளுடைய பாடல் மட்டும் பாடினா போதும், அதை சரியா பாடினா போதும். அப்புறம் சினிமா பாட்டு, அப்புறம் நம்ம இப்போ வந்து ஜாலியா ஓட்டுற மாதிரி ஓட்டிக்க வேண்டியதுதான், அதுதான் இங்கெல்லாம் போகும். பெருசா வள்ளிக்கும் நாரதுக்கும் சண்டை, வேடனுக்கும் வள்ளிக்கும் சண்டை அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அங்க காரைக்குடிக்கு போன பிறகு நான் வந்து வள்ளி அங்க செய்ய மாட்டேன்னு சொன்னது காரணமே இதுதான், அங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்காங்களே நம்ம படிக்கலையே நம்ம என்ன பேச போறோம் நமக்கு பேச தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த பயம், அதனாலதான் நான் அங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு பின்னாடி வந்தவங்களும் நடிச்சோடனே எங்க வீட்டுக்காரவங்கள பிடிவாதம் பண்ணி நீ நடிமா உனக்கு பேச வரும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன புத்தகம் வேணும் சொல்லு, உனக்கு படிக்கிறத தவிர நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த உற்சாகப்படுத்தினாங்க. நிறைய புக்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க, இந்த பாட்டை படி அந்த பாடி அந்த ஐயப்பன் பாடல் கூட ஒண்ணு பாடிட்டு இருக்கல்ல அதெல்லாம் அவங்க ஐயப்பன் பாட்டுக்கெல்லாம் உண்மையிலேயே நான் சொல்லணும் நல்லா இருக்கு அந்த பாட்டெல்லாம் அவங்க சொல்லிதான் நீ பாடியே ஆகணும் அந்த பாட்டை பாடு நீ பாடி பாரு அப்படிம்பாங்க. இல்லங்க சரிப்பட்டு வராதுங்க, நீ பிள்ளையார சொல்லி போடும்போதே மறுப்பு சொல்லிவிடு, நீ பாடி பார்த்துட்டு எனக்கு சரிப்பட்டு வரல என்னெல்லாம் பாட முடியல அப்படி சொல்ல நீ ஒரு முயற்சி தான் பண்ணி பாரு அப்படிமா அவங்களுடைய கட்டாயத்துக்காக தான் நான் அதை பாட்டை பாடினேன். அது இப்ப வந்து சில ஊர்ல பாடலன்னா டைம் ஆச்சு என்ன வெறும் சாமி பாட்டா பாடிட்டீங்க, எனக்கு அப்படி பாடி முடிச்சாதான் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வர்ற மாதிரி இருக்கும். சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை விட்டுட்டேன் அப்படின்னா ரசிகர்களே வந்து கேட்பாங்க ஏன் அந்த ஐயப்பன் பாடல் வந்து பாடாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டுக்கு நிறைய அன்பளிப்பு எல்லாம் வாங்கியிருக்கேன், 1000, 1500 ஒரே நம்பர் 1000 ரூபாய்லாம் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த பாட்டுக்கு வாங்கியிருக்கேன், பாராட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்தான் பேச கத்துக்கிட்டேன். அங்க வந்து ரொம்ப தமிழ் வந்து உச்சரிப்பு அழகா, இங்கேயே அப்பாவே சொல்லி கொடுப்பாங்க இந்த அழாங்கிறத சரியா வரல அப்படின்னா அடிச்சு போட்டுருவாங்க. ஒரு வார்த்தையை பொண்ணா இருந்துகிட்டு தமிழ தப்பா பேசலாமா, குருநாதரி அங்க ஸ்கூல்ல கூட எனக்கு சொல்லி கொடுத்தது இல்ல இந்த அழா அதெல்லாம். எங்க அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்டுட்டே இருப்பாங்க. எங்க பாப்பா படிக்கும் போது கூட பாரு தப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காதல் வாங்கிட்டே இருந்துட்டு போய் உங்க அம்மா
அம்மாட்ட முதல்ல கேளு, பாப்பா கிண்டல் பண்ணும், அம்மா தமிழ் டீச்சரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்துக்கேன், நீ போய் கேட்டு வர அப்படின்னு சொல்லு அப்பா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவேன். அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழ் செல்வி அம்மா தமிழ் அழகா பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுண்டு. நான் நாடகம் பார்த்ததில்லை. அவங்க ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கும் போது அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லா பேசுறவன், நல்லா இன்னும் நிறைய படிக்கணும் நீ. அப்பெல்லாம் நான் காரைக்குடியில் இருக்கும்போது எல்லாம் நிறைய பேச மாட்டேன், ரொம்ப பயப்படுவேன். ஐயோ நாரதரா, இன்னைக்கு நாடகம் இப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும் மனசுக்குள்ள. அப்பாடா காலையில் இப்படி கூப்பிட்டுக்குவேன், சங்கரா இன்னைக்கு நாடகம் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து உள்ளே வந்து அழுவேன், எனக்கு பேச முடியலங்க, அவங்களாம் நல்லா பேசுகிறாங்க எனக்கு பேச தெரியலங்க, எனக்கு நான் வள்ளி இங்கே செய்யலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே பயப்படுற உனக்கு, நீ எனக்கு தெரிஞ்ச விஷயம் இங்கே நான் படிக்கும்போது படித்த விஷயந்தான் அவங்களாம் பேசுவாங்க, ஆனால் அதை எதிர்த்து கேட்க எனக்கு பயம், எனக்கும் பேச தெரியுங்க அதை பேசுறதுக்கு எனக்கு பயம். அதை பேசிட்டாங்களே அப்புறம் நம்ம அதே திரும்ப பேச, இப்போ எல்லாம் 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபா சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்க உங்கள் பங்குக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, என் பங்குக்கு நான் சொல்லணும்ல, அப்போ நானும் படிச்சிருக்கேன்னா ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாம் சொல்லுவேன். அப்போ எல்லாம் சொல்ல மாட்டேன், அப்போ அவங்க சொல்லிட்டாங்க அதையே நம்ம ஏன் திரும்பி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். அதுதான் எனக்கு அங்கே வந்து ஒரு பயமாக இருந்தது, அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேச நான் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து புதுக்கோட்டையில் வந்து கலைக்கண்ணன் நல்லா பேசுவாங்க, காளிமுத்து அண்ணன் நல்லா பேசுவாங்க, இந்த புதுக்கோட்டையில் உள்ள நாரதர்கள் அதிகமாக நல்லா பேசுகிறவங்க வந்து பாய்க்க எல்லாருமே பாட்டு நல்லா பாடுவாங்க. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் நல்லா பேசினதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஒரு சில கலைஞர்கள் கூட பாராட்டியிருப்பாங்க, பரவாயில்ல நம்ம நல்லா பேசுகிறோம் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சில ஐடியாக்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் யாராவது சொன்னாங்க அவங்க இருக்குதா? வைரமணி என்ன சொல்லுவாங்க, அவங்க பெரிய பேச்சாளர், ராஜபாட்டில் அவங்க வந்து நிறைய பேசுவாங்க, நிறைய படித்தவங்க. அவங்க பாராட்டியிருக்காங்க என்னை, மனை விட்டு பாராட்டியிருக்காங்க. அவ்வளவா ஒரு நடிகர்கள் நடிகர் வந்து பாராட்டுறது கொஞ்சம் சிரமம், அதை நல்லாவே பாடியிருப்பாங்க, அவங்களுக்கே மனசுக்கே தெரியும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனால் பாராட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தலக்கணம் வந்துடும், அவங்களுக்கு ஒரு அந்த இது வந்துடும், அப்படியே மண்டக்கணம் வந்துடும் அப்படிங்கிறதுனால சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனை விட்டு மேடையிலே பாராட்டினது வந்து வைரமணி அண்ணன் பாராட்டுவாங்க. உள்ள வந்து எப்பயாவது சொல்லுவாங்க, கலைக்கண்ணன் சொல்லுவாங்க, நல்லா பேசுற, இன்னும் நல்லா படி, அப்போதான் வந்து நான் பேசுறதுக்கெல்லாம் நீ டக்கு டக்குன்னு பேச முடியும் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பாட்டுக்கு தான் நான் பெட்டிக்காரவங்க அவங்களாம் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்புறம் வந்து பாராட்டுறது மிருதங்கம் வாசிப்பாங்கல்ல, அவங்க பேர் எனக்கு மண்கொண்டார் மண்கொண்டார்னு சொல்கிறது வரணா, அதனால இல்லை ஒல்லியாக தான் இருப்பாங்க. விநாயகமூர்த்தி என்ன தடிக்க மாட்டாங்க, நான் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்க மேடையில் பாராட்டி இருக்காங்க. திருப்புகளுக்கு வந்து விளக்கம் சொல்லினேன், ஜெயமாதவன் பாராட்டி இருக்காங்க மேடையில, ஜெயமாதவன் தம்பி வந்து பாராட்டி இருக்காங்க. இந்த முத்தி தெரு பத்தி திரு நகைக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்கேன், இந்த அளவுக்கு விளக்கம் சொல்லி நான் வந்து கேட்டது மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி விநாயகமூர்த்தி அண்ணனும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்க, சபாஸ் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே மைக்லேயே பாராட்டுவாங்க, பாராட்டியிருக்காங்க. அப்புராஜனே பாராட்டுவாங்க, அவங்க பாராட்டி என்னுடைய பேச்சு திறமையை பார்த்துட்டு அவங்க சொந்த கோயில் வந்து முருகன் கோயில், அதுக்கு வந்து முருகனுடைய புகழை பேசணும், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்து சொற்பொழிவு பண்ணேன். சொற்பொழிவு பண்ண எனக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி கேமராலாம் நிறைய வச்சுட்டாங்க வரிசையா, அவன் அதுதான் எனக்கு கொஞ்சம் பயம் சொன்னதா, அதுல பேசினேன். ஆனா நல்லா பேசிட்டேன், அப்புறம் உள்ள வந்து சொன்னாங்க சூப்பரா பேசுற, எதுக்கு பயப்படுற அப்புறம் நல்லா தான் பேசுறீ அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாராட்டுவாங்க, அன்னைக்கு இருக்கிற மனநிலையை பொறுத்து அதனால பாராட்டு. மறக்க முடியாத சம்பவங்கள்ல இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, கலைமகன் காமராஜ் மாமா, நான், சண்முகத்து மாமா, இன்னும் நிறைய பேர் மன்னார்குடியிலேருந்து நாடகத்துக்கு போயிருந்தோம் கிள்ளை அப்படிங்கிற ஊர்ல.
அங்கே வந்து எப்படின்னா திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மொதல் சீன் முடிச்சுட்டு வந்துட்டேன், வேலை பார்க்கறதுக்கு நான் போகணும், அதுக்கு எனக்கு முடியல. அன்னைக்கு வந்து டான்ஸர் விஜயலட்சுமி அவங்கள சந்திரமதியாக அனுப்பி விட்டோம். வேலை பார்க்கல ஒன்றும் அதிகமாக பெருசாக பாட்டு இருக்காது, அதுக்காக அவங்க பாட்டு முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியாச்சு. அதுலேயே ரொம்ப முடியல, அது உயிருக்கு போராடுற அந்த சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ வந்துட்டு என்னென்னா மாமா காமராஜ் மாமா வந்து அவங்களுக்கு சீன் நடிக்கவே முடியல. அப்போல்லாம் அவங்க ரன்னிங்கில் இருக்காங்க, நாடகத்துக்கெல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. வந்து முடியாமல் கிடந்துட்டு சீனில் நடிக்கிறது முடியாது என்னைய பார்க்கறது, சீனில் நடிக்கிறது முடியாது என்னைய பார்க்கறது அப்படிமா, நான் அந்த அளவுக்கு துடிக்கிறேன். அப்புறம் அந்த அந்த மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சீக்கிரம் நாடகத்தை முடிச்சிட்டாங்க, அந்த டான்ஸ்காரங்களை வச்சுட்டு நாடகத்தை முடிச்சுட்டு பவுடரை வேக வேகமாக அழைச்சிட்டு, பாதி அழைச்சிருக்காங்க பாதி அழைக்கலை, எனக்கு பவுடரே அழைக்கலை. எங்கள் வீட்டுக்காரவங்க அழைச்சிட்ருக்காங்க, ட்ரெஸ் மாற்றி விட்ருக்காங்க, அவங்களும் மாமாவும் பவுடரே அழைக்கவே இல்லை சரியாகவே. சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி காருக்கு ஏற்பாடு பண்ணி துடிக்கிறாங்க. அப்படியே நான் வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறதுல துடிக்கிறேன்னா என்னை பார்த்துட்டு அவங்க உண்மையிலே துடிக்கிறாங்க, அப்படியே காருக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்காரங்களும் ரொம்ப பெருசாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கல காருக்கு. அதில் சத்தம் விடுறாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உனக்கே நல்லா இருக்கா, எப்படி துடிக்கிறா பார்த்துக்கிட்டு இருக்கேப்பா, என்னால் காருக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு வேறு யார் காரோட நம்பர் மாமா வாங்கி ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அதிகாலை நேரங்கிறதுனால எந்த டாக்டருமே இல்லை சிதம்பரத்தில், ஒவ்வொரு டாக்டராக ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் இறங்கிறையும் ஓடுறாங்க, இறங்கி ஓடுவாங்க, முடியாந்து ஒரு முறை என்னை பார்த்துக்குவாங்க, என்னப்பா நல்லா இருக்கலாப்பா அப்படின்னு சொல்லி என்னை முடியாந்து பார்த்துக்குவாங்க. அப்புறம் ஓடி ஓடி வெந்நீர் வாங்கிட்டு வருவாங்க. கார்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்கி எல்லாம் ஏற முடியாது, டக்குனு இறங்கி டக்குனு எல்லாம் ஏற முடியாது, பொறுமையாக தான் இறங்கி ஏற முடியும். ஆனால் அவங்க பாருங்கள் அப்படி துடிச்சு விட்டாங்க, போய் வெந்நீர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது ஒத்தரம் கொடுப்பா, இங்கெல்லாம் துண்டு அவங்க துண்டை கொடுத்து தொட்டு இங்கெல்லாம் கொடு அங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போய் அப்புறம் டாக்டர் 8 மணி 8:30 மணிக்கு மேலே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அப்புறம் காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து அவங்கள மறக்கவே முடியாது. இந்த சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும், மறக்க முடியாத ஒரு உதவி, அப்படி ஒரு உதவி செஞ்சாங்க. இந்த நாடக உலகத்தில் என்னை வளர்த்து விட்டது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பன்னீர்செல்வம், வேளங்குடி பன்னீர்செல்வம், அந்த அண்ணா இப்போ இல்லை, அவங்க என்னை வளர்ந்து விட்டதில் முதல் பங்கு அவங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையா என்னுடைய தோழி ஈஸ்வரி சொல்லிட்டு அவங்களும் ஸ்ரீ பாட்டு தான், இப்போ சந்திரமதியாக நடிச்சிட்ருக்காங்க. அவங்க நாரதர் செய்வாங்க, நான் வள்ளி செய்வேன். ரெண்டு பேரும் மேடையில் நிற்கும்போது ரொம்ப பொருத்தமாக, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வள்ளியும் நாரதரும் குட்டி குட்டி பிள்ளைங்களாக நிற்போம். அதில் எங்களை நிறைய நாடகத்தில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் பார்த்தோம்னா சீர்காழி ஏரியாவே அந்த நாங்கள் கால் வைக்காத மேடையே கிடையாது, அப்படி ஒரு ஊரில் 4 மேடை 5 மேடை பக்கத்து தெரு பக்கத்து தெரு பக்கத்து தெரு எல்லா தெருவும் எங்களை வந்து முன்னாடியே புக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து எங்களை தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி சித்தப்பா, அதுக்கப்புறம் காமராஜ் மாமா, இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்லிகிட்டே போகலாம் போகலாம் நிறைய பேர். இப்போ வந்து எம்பிஎஸ் சுப்பிரமணியம் சேர்ந்து அவன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் வந்து நன்றி சொல்லிக்கணும். ரெண்டாவது வந்து என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட என் தாய் தந்தையருக்கு வந்து இந்த ஜென்மம் போதாது, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய உயிரிலும் மேலான ரசிகர்கள், அவங்களுக்கும் நான் அந்த சமயத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ரசிகர்கள் இல்லை அப்படின்னா பானுப்பிரியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும், வணக்கத்தையும் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு புத்தாண்டு முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கீங்க, இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய ரசிகர்களுக்கும், என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நாடக அமைப்பாளர்கள், மாயக்குளம் மாதவன் அண்ணா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து எங்களை நேர்காணல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், இவ்வளோ நேரம் நான் பேசுனத்தையும் நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நன்றி, நன்றி சொல்லணும். ஏன்னா ஒத்துழைப்பு நம்ம வந்து தேடி போகிறோம் ஒரு பக்கம், அதுக்கு வந்து முகமலர்ச்சியோடு ஒத்துழைப்பு தந்து என் கூட உட்காந்து நீங்கள் தாராளமாக எடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறதுக்கு
எல்லாரும் முன்னு வந்துடுறாங்களா, அதனால வந்து நிறைய பேர் முன்னு வர்றாங்க, அவங்களே கூப்பிட்டும் நம்மளை இது பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சிலர் அப்படி ஒத்துழைக்காமலும் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு முகமலர்ச்சியோடு அந்த நேர்காணல் தந்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த மாயாபுரம் மாதவன் சேனல் வாயிலாக தஞ்சார்ந்த நன்றிகளையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. இவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க, வாழ்க்கை துணையாக இருந்தவங்க, நாடகத்துக்கு உறுதுணையாக இருக்கவங்க, இருக்க போகிறவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க. இது எங்கள் பாப்பா, சின்ன பாப்பா, ரெண்டாவது பாப்பா 11வது வகுப்பு படிக்கிறாங்க. பெரிய பாப்பா ஊரில் இல்லை, வெளியில் இருக்காங்க, காலேஜில் படிச்சிட்ருக்காங்க, எம்இஏ படிச்சிட்ருக்காங்க. வணக்கம் சொல்லிக்கம்மா. வணக்கம் சொல்கிறது இல்லையா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ரசிகர்ல வந்து சந்திச்சதும் உங்களை சந்திச்சதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மாயக்குல மாதவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப பிரியப்பட்டாங்க. அடுத்தது ரொம்ப நன்றி. எனக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் என்று சொல்வார்கள், அது மாதிரி எனக்கு அமைந்திருக்கிறது. அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். வணக்கம். சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் எங்களுடைய மாயாபுரம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி. ரொம்ப நன்றியாக நன்றி.